ஹேமர் ஹெட் ஃபிஷ். பாக்குறதுக்கு ஹெட்டுக்கு முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி ரெக்டாங்கிள் ஷேப்ல இருக்கும். இதோட கண்களும் சைட்ல தான் இருக்கும். இதோட வாய் வந்து உடம்புக்கு கீழே தான் இருக்கும். இந்த ஹேமர் ஹெட் ஃபிஷ்ஷை ஏன் ஸ்டிங்ரே ஃபிஷ்ஷோட எனிமின்னு சொல்றாங்கன்னா, இந்த ஸ்டிங்ரே ஃபிஷ் சாண்ட் கடியில எவ்வளவுதான் ஹைட் பண்ணிட்டு இருந்தாலும் அது எங்க இருக்கோ கரெக்டான இடத்துல போய் இந்த ஹேமர் ஹெட் வந்து அதை பிடிச்சி சாப்பிட்டுரும். இந்த ஹேமர் ஹெட் ஷார்க் ஃபிஷ்ஷும் தன்னோட இறைகளை கண்களை பயன்படுத்தி சாப்பிட்றதை விட தன்னோட ஹேமர் ஹெட் ரெக்டாங்கிள் ஷீட்ல இருக்கக்கூடிய போர்ஸ் மூலியமா தான் மற்ற மீன்கள், உயிரினங்கள், சின்ன சின்ன பூச்சிகளை சென்ஸ் பண்ணி சாப்பிடுது. அந்த மாதிரி தான் இந்த மாதிரி இறைகளை எங்கே ஒழிச்சு வச்சிருந்தாலும் இந்த போர்ஸ் வந்து கம்ப்ளீட்டாக அதோட இருக்க இடத்தை ஐடென்டிஃபை பண்ணி இந்த ஹேமர் ஹெட்டுக்கு சொல்றதுனால தான் கரெக்டாக ஸ்டிங்ரே ஃபிஷ் எங்கே ஒழிஞ்சிருந்தாலும் இதால் கண்டுபிடிச்சு சாப்பிட முடியுது. இந்த ஒரு ஃபிஷ்ஷோட வெயிட் மட்டும் 900 பவுண்ட்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதை ஒரு ஆளாக தூக்குறது ரொம்பவே கஷ்டம்தான். இதோட நீளத்துக்கும் இதோட பாடி வெயிட்டுக்கும் ஒரு நாளைக்கு தேவைப்படுற உணவு வந்து 5 கிலோக்கு மேலேயா. இதோட ஃபேவரட் ஃபுட்டே இந்த ஸ்டிங்ரே ஃபிஷஸ் தான்.